வேளாண் சட்டங்களை எதிர்த்து குடியரசு தினத்தில் விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணி. எட்டு திக்கிலிருந்தும் தலைநகர் டெல்லி எல்லையில் குவிந்து வரும் லட்சக்கணக்கான டிராக்டர்கள். விவசாயிகளின் பேரணியை சீர்குலைக்க பாகிஸ்தான் சதி. ட்விட்டர் மூலம் முயற்சி நடந்ததாக டெல்லி காவல்துறை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்வோர் எண்ணிக்கை திடீர் சரிவு. ஒவ்வாமை ஏற்படும் என்ற அச்சத்தால் முன்களப் பணியாளர்கள் தயக்கம். பிரிட்டனில் இருந்து சென்னை வந்த 5 பேருக்கு உருமாற்றம் அடைந்த கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் இதுவரை 9 பேருக்கு புதிய வகை கொரோனா தொற்று. குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கு தயாராகும் சென்னை. ஒளிவெள்ளத்தில் மிதக்கும் அரசு துறை கட்டடங்கள். டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டையை இன்று அறிமுகம் செய்கிறது தேர்தல் ஆணையம். இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள ஏற்பாடு. கோழி முட்டையின் நுகர்வு மற்றும் விற்பனை கடும் சரிவு எதிரொலி. 4 ரூபாய்க்கும் கீழ் சரிந்தது ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை. முதலமைச்சர் பதவியிலிருந்து எந்த நேரத்திலும் நீக்கப்படலாம் என்று நிதிஷ்குமார் அதிருப்தி குரல். பாஜக மீதான மறைமுக தாக்குதலால் பீகார் அரசியலில் பரபரப்பு. அமெரிக்காவில் 100 நாட்களில் கொரோனா தொற்றினை குறைக்க அதிபர் பைடன் தீவிரம். பல்வேறு நாடுகளுக்கு பயண கட்டுப்பாடு விதிக்க திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.